நீங்க தான் கா சாதனையாளர். அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே எடுத்த வீடியோஸ் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்போதும் போல் அம்மா வீட்டுக்கு போனோடனே முதல்ல தோட்ட பக்கம் போயிட்டு பார்க்குறதா நமக்கு வேலையே. அம்மா வீட்டுக்கு போனோடனே அப்பா கிட்ட 10 நிமிஷம் பேசிட்டு முதல்ல போயிட்டு செடியிலெல்லாம் என்னென்ன காய்ச்சிருக்கு, புதுசாக என்ன செடி வச்சுருக்காங்க அம்மா அப்படின்ட்டு தான் பார்த்துட்டு, அந்த செடியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் முதல்ல அதை தான் போயிட்டு பார்ப்பேன். ஸோ அம்மா கத்திரிக்காய் செடியை காமிச்சு இதில் காய் காய்ச்சிருக்கு, நீ போகும்போது இதை பறிச்சுட்டு போன்னு சொல்லி பறிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே நான் அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது போன வீடியோலேயே நான் வந்து காமிச்சிருந்தேன் அந்த கத்திரிக்காய் செடியில் அதில் பூ பூத்திருந்தது. ஸோ அப்போவே நான் சொல்லியிருந்தேன் காய் காய்ச்சதுனா எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சொல்லி அம்மா காய் பறித்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் பறிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எப்போ ஊருக்கு போனாலும் எலுமிச்சம்பழம் பறிக்காமல் நான் வரமாட்டேன், ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் நார்த்தங்காய் மரத்தில் நிறைய காய் காய்ச்சிருந்தது. ஸோ ஹவுஸ் ஓனர் வீட்டில் சொல்லியே அனுப்பியிருந்தாங்க, போன வீடியோவில் பார்த்தேன் நார்த்தங்காய் நிறைய காய்ச்சிருந்தது வீடியோவில் பார்த்தேன். ஸோ இந்த தடவை போனீங்கன்னா நீங்கள் நார்த்தங்காய் பறிச்சுட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் வீட்டில் சொல்லியிருந்தாங்க. எனக்குமே ரொம்ப பிடிக்கும், பட் இது சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு பயந்துட்டு நான் சாப்பிட்றதே கிடையாது. இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும், அப்படியே அதை பறிக்கும் போது அவ்வளோ நல்லா இருக்கும் இதோட வாசனை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு நான் பயந்து சாப்பிட்றதில்ல. ஸோ நார்த்தங்காய், கத்திரிக்காய், எலுமிச்சம் இதெல்லாமே பறிச்சுட்டு வந்தாச்சு. பறிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம். சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய சொல்லியிருந்தாங்க அம்மா. ஸோ நான் செய்கிற பிரியாணி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பிரியாணி செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் போகிறதுக்கு முன்னாடி அம்மா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஒரு மணி நேரத்துக்குள்ளாரெல்லாம் சமையலை முடிச்சிட்டேன். பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து தயிர் பச்சடி செய்யணும்னு சொல்லிட்டு பெரியப்பா பையன் தயிர் வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க அம்மா. அவன் வர வரைக்குமே ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஸோ பஸ் மிஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு நான் சூடாக பிரியாணி போட்டு சாப்பிட்டுட்டேன், எந்த சைட் டிஷ்ஷும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட்ருக்கேன் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அம்மா, என்னோட பிள்ளைங்களுக்கு, ஹஸ்பண்டு, அண்ணா வீட்டுக்கு இப்படி எல்லாருக்குமே பிரியாணி போட்டு எடுத்து வச்சுருந்தாங்க, நைட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பம்பாய் காரி எடுத்து கொடுத்தாங்க அம்மா. அண்ணி வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாங்களா, ஸோ அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. உனக்கு இது ரொம்ப பிடிக்குமே, டீயில் தொட்டு சாப்பிட்டேன், நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் செடியில் பூத்த பூ பறிச்சுட்டு வந்து கட்டி கொடுத்துருந்தாங்க, தலையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பறித்த காய்கள்லாம் கவரில் போட்டு கட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் வீட்டுக்கு போகணும். ஸோ அப்படி போகும்போது நான் ஒரு லேடி ஓட்டிகிட்டு இருந்த ஆட்டோவில் தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே உங்களை கவனிச்சிருந்தேன். சரி, என்னால் அவங்க ஆட்டோ கூப்பிட்டு நான் என்னால் போக முடியல, வேற ஒரு ஆட்டோ பக்கத்தில் இருந்ததுனால நான் கூப்பிட்டு போயிட்டேன். ஸோ அப்போ நினச்சிருந்தேன் இவங்க ஆட்டோவில் போகணும், எப்படி இவங்க ஆட்டோ டிரைவர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது இன்றைக்கி நடந்தது. ஏன்னா இவங்க ஆட்டோவில் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா ஒரு பெண் எவ்வளோ தைரியமாக அந்த டிராஃபிக்கில் ஆட்டோ ஓட்டுறாங்க, எவ்வளோ பெரிய விஷயம். ஸ்கூட்டி ஓட்டுவாங்க அந்த மாதிரியெல்லாம் தான் இருக்காங்க. ஸோ ஆட்டோ டிரைவர்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் தான் இருக்காங்க, பெண்கள் நிறைய கிடையாது. ஸோ அதனால் இவங்க ஆட்டோவில் போகணும், இவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன். அதே மாதிரி அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன், வீடியோ எடுத்துக்கு வாக்கா, நீங்கள் ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். எடுத்துக்கோமா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிக்கா நீங்கள் ஆட்டோ டிரைவராக, நீங்கள் என்ன ரீசன் அப்படிலாம் கேட்டிருந்தேன். ரொம்ப ஓப்பனாக பேசியிருந்தாங்க என்ன காரணம் அப்படின்ட்டுலாம். ஸோ அவங்க ஃபேமிலி விஷயத்த எல்லாமே அப்படியே என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த அக்கா பேசினது, ரொம்ப மோட்டிவேஷ்னலாக பேசியிருந்தாங்க. அவங்க நிறைய ஐடியாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் நான் செய்வேமா அப்படின்னு இருந்தாங்க. அதாவது கஷ்டப்படுற பெண்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ஆட்டோ டிரைவிங் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேம்மா, இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.